இன்றைய மன்னா லூக்கா 10 அதிகாரம் 41 வசனம். லூக்கா 10:41 இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாலே மார்த்தாலே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். இங்கு மார்த்தால் கலங்கினதுக்கு ஒரு காரணத்தை இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அநேக காரியங்களை குறித்து நீ கவலைப்படுகிறாய். கவலைகள் நம்முடைய இருதயத்தை கலங்க செய்யும். நீங்கள் ஏதாவது ஒரு காரியத்தை குறித்து கவலைப்பட்டு கொண்டே இருப்பீர்கள் என்றால் அந்த கவலை உங்கள் இருதயத்தை பாரப்படுத்தி சில நேரங்களிலே உங்களை கலங்கப்படுத்தும். அது கலங்க செய்யும் பொழுது நம்மளால் எதுவுமே செயல்பட முடியாமல் நாம் என்ன செய்ய ஆரம்பிப்போம் என்றால் குறை சொல்ல ஆரம்பித்து விடுவோம். இங்கே மார்த்தால் கவலைப்பட்டு கலங்கினது நிமித்தம் இயேசு கிறிஸ்து இடத்தில் வந்து தன்னுடைய சகோதரி உதவி செய்யவில்லை என்று சொல்கிறார்கள். கவலைகள் இருதயத்தை கலங்க செய்ய இன்னைக்கு கர்த்தர் எல்லா கவலைகளையும் நம்மளை விட்டு நீக்க விரும்புகிறார். நீங்கள் கலங்குவது கர்த்தருடைய சித்தம் அல்ல. நீங்கள் கவலைப்படுவதும் கர்த்தருடைய சித்தம் அல்ல. மத்தேயு சுவிசேஷத்தில் இயேசு கிறிஸ்து எதை குறித்தும் கவலைப்படாதிருங்கள் என்று சொல்லியிருக்கிறார். நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதிருங்கள். எதை உண்போம் எதை குடிப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். இன்றைக்கு ஏதோ ஒரு காரியம் உங்களை கவலைப்படுத்துகிறதா? அந்த கவலை நிமித்தம் உங்களுடைய இருதயம் கலங்குகிறதா? ஆண்டவர் உங்களுடைய கவலைகளை உங்களை விட்டு நீக்க விரும்புகிறார். ஜெபிப்போமா. தகப்பனே, உங்களுடைய பிள்ளைகளுடைய இருதயத்தில் இருக்க எல்லா கவலைகளையும் நீக்குங்க. கவலைகளின் நிமித்தம் இருதயம் கலங்குவதை அறிந்திருக்கிறேன். கவலைகளின் நிமித்தம் இருதயம் பாரப்படுவதை அறிந்திருக்கிறேன். நாளைய தினத்தை குறித்த கவலை, எதிர்காலத்தை குறித்த கவலை, ஆண்டவரே அன்றாட தேவையை குறித்த கவலை, ஆண்டவரே என்ன கவலை இருந்தாலும் இன்னைக்கு உங்களுடைய பிள்ளைகளுக்கு அந்த கவலைகளை இருதயத்தை விட்டு நீக்குவீராக. எல்லா மனபாரங்களும் நீங்குவதாக. அன்றே எல்லா கலக்கங்களையும் நீக்குவீராக. கர்த்தருடைய சமூகத்தில் எல்லாம் பார்த்து கொள்ளப்படும் என்கிற நிச்சயத்தையும் விசுவாசத்தையும் ஒவ்வொருவருக்கும் கொடுப்பீராக. கர்த்தர் நீர் அற்புதங்களை செய்யப்போகிறக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ள பெரிய காரியங்களை செய்வீராக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்கள். ஆமென்.